திருச்சிற்ற்றம்பலம் வேளமுகத்தனை வேலனைப் பெற்றவள் ஆளிமுகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல் மனு கோர் பங்கிருந்தவள் சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே தவணரை காட்டிடம் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாவரன் நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம் எல்லாமெல்லாம் மாணிக்க பிள்ளையாருடைய பாதார விந்தங்களை முதற்கண் தலைமை சூட்டி பணிந்து தரைகளை நீக்கி திருவருள் புரிய பிரார்த்தித்து குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடைய பாதார விந்தங்கள் தலைமையில் சூட்டி சமாதியிலே இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற சில ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமிகளுடையதும் ஆத்மீக குரு விநாசித்தம்பி விராசித்தம்பி புலவரையாவதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வண்டி கொண்டு கேபிட்டல் தரிசனம் டிவி நேர்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற தெய்வீக வர வரலாற்றிலே பிரம்மக்கார விமோசன மூர்த்தத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை தொடர்கின்றோம் நேற்றைய தினம் இந்த சனீஸ்வரனுடைய பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது எனக்கு பல துன்பங்கள் வந்தது அந்த துன்பங்கள் வந்தபோது குருநாதரை கூட நான் நிந்திக்கிற நிலை ஏற்பட்டு விட்டது அப்படி இருக்கிற போது சுவாமி ஒரு தரிசனம் தந்தார் என்று சொன்னேன் அதை இன்று கூறுவதாக கூறினேன் ஒரு நாள் நான் போய் குருநாதருடைய எழுந்தருள் சுவாமி அவருடைய பாதத்திலே தலையை வைத்து மண்டாடிக்கொண்டு நிற்கிறேன் சுவாமி என்னை இப்படி ஒரே துன்பமும் தீரமும் வேதனையுமாக வந்திருக்கிறது என்னை நீ காப்பாற்ற மாட்டாயா இந்த துன்பங்களில் இருந்து என்னை விடுவிக்க மாட்டாயா என்று மண்டாட்டமாக கேட்குறேன் அப்படி பாதத்தை விழுந்து அவரை வேண்டி விட்டு பார்க்குற போது குருநாதர் சிரித்து விட்டு சொல்கிறார் இதெல்லாம் சனியனுடைய வேலையப்பா என்று சனியனுடைய வேலை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன முற்பிறப்பிலே செய்த பாவத்தை சரியாக சனியன் கூட்டி கொண்டிருக்கிறார் சேர்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே அதில் இருந்து தப்ப முடியாது அதான் இந்த வேலை இப்படி குருநாதருடைய பாதத்தை விழுந்து வணங்கிவிட்டு மெல்ல நிமிர்ந்து பார்க்கிறேன் பின்னுக்கு சனீஸ்வரன் ஓடி ஒழிக்கிறார் காகத்தோடு சனீஸ்வரன் பின்னுக்கு அங்கே வந்து நின்று பார்த்து அவர் ஓடி ஒழிக்கின்ற ஒரு தன்மையை நீங்கள் அவதானிக்கலாம் குருநாதர் திரும்பி பார்க்க சனியன் ஓடி ஒழித்துவிடும் குருநாதர் என்னை திரும்பி பார்க்குற போது சனியன் என்ன எட்டி பார்க்கிறது சனியனுடைய பார்வைக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொல்வார்கள் சனியன் பிடிக்கிறதென்றால் என்ன நான் மற்ற சுவாமிகளை எல்லாம் நாங்கள் மண்டாடுகிற போது வேண்டுகிற போது சுவாமி தங்கள் திருக்கடைக்கன்கள் பார்வையை எங்களுக்கு காட்ட வேண்டும் அந்த திருக்கடைக்கண் பார்வைக்கு நாங்கள் பாத்திரமாக வேண்டும் சுவாமி அருள் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்போம் ஆனால் சனீஸ்வரனிடம் அப்படி கேட்கக்கூடாது ஜனீஸ்வரிடம் போய் சனீஸ்வரா கந்துறந்து பாரப்பா சனீஸ்வரா கண்டுறந்து அனுக்கிரகம் செய்யப்பான் என்று கேட்டால் ஜனியன் கண்டுறந்து பார்த்தாலே கதை முடிஞ்சுவோம் ஆகவே சனீஸ்வரனிடம் இப்படி நாங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடாது சனீஸ்வரனுடைய பாதத்திலே வணங்கி சுவாமி உங்கள் பார்வையினுடைய உக்கிரத்தை என் மேலே செலுத்தாமல் அதை குறைத்து விட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ண வேண்டும் சனியன் பார்த்து விட்டான் என்றால் கதை முடிந்து விடும் அவை சனியனுடைய பார்வை மிக பயங்கரமானது குருநாதர் என்னை பார்க்கிற போது சனீஸ்வரன் எட்டி என்னை பார்ப்பார் குருநாதர் திரும்பி பார்க்க சனியன் போய் ஒழித்துவிடும் இப்படி ரெண்டு மூன்று தரம் காட்சி அதுக்கு பிறகு குருநாதனுக்கு சொல்லுகிறார் கவலைப்படாதே மைந்தா நீ சனீஸ்வரனுடைய முன்மினை கர்மங்கள் சில கொஞ்சத்தை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் முற்றாக என்னாலே நீக்க முடியாது அதனாலே தான் உனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டு போகிறது கவலைப்படாதே என்று கூறிவிட்டு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போவது போல உன்னுடைய உயிரை உன் உடலுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராமல் பாதுகாத்து தருகிறேன் மற்றும்படி அனியனுடைய சில விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கத்தான் வேணும் என்று சுவாமி சொன்னார் அன்றையிலிருந்து நான் கவலையை விடுத்து விட்டேன் இனி இப்படியெல்லாம் சுவாமியை நோகக்கூடாது சுவாமியை நிந்திக்கக்கூடாது என்று நினைத்து பெருமானே எல்லாம் உன்னருள் என்று பொறுமையாக இருந்து விட்டேன் பொறுத்தார் உலகாழ்வார் பொங்கினால் காடாழ்வார் என்று சொல்வார்கள் இப்போ பொறுத்தவர்கள் உலகை ஆள முடியும் இப்போ இந்த ஒரு தரிசனம் குருநாதருடைய மிக மகோன்னதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது என்ன மகோன்னதம் என்று சொன்னால் இந்த சனிதனுடைய பிடியிலே இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதுதான் அந்த முக்கியத்துவம் அது சனியன் தன்னுடைய வேலையை சரியாக செய்வார் இதேபோல் யமதர்மராஜர் தர்மத்தின்படி உயிர்களை எடுக்கிற வேலையை செய்வார் இவர்களுக்கெல்லாம் இந்த பசுமாட்டாலே விபரீதம் ஏற்பட்டதுன்னா பசுமாடு முற்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லி போடும் ஒரு நாள் தர்மராஜர் ஒரு நல்ல அன்பர் பசுவிலே மிகவும் பக்தியுடைய அன்பர் தர்மராஜர் யமதர் தூதர்கள் அந்த அன்பருடைய உயிரை எடுக்கப் போகிறார்கள் யமன் உயிரை வருகிறான் என்ற செய்தியை பசுமாடு முன்னுக்கே தன்னுடைய எஜமானருக்கு சொல்லிவிட்டார் பசு சொன்னது இன்றைக்கு சரியா இரவு எட்டு மணிக்கு யமன் உங்கள் உயிரி எடுக்கப் போகிறான் பாசக்கைட்டோடு யமதூதர்கள் எருமக்கெடாவிலே சூலத்தோடு பாசக்கயிட்டோடு வரப்போகிறார்கள் உன்னுடைய ஆயுள் முடியுது நீ உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பசுமாடு சொன்னது உடனே அந்த தொண்டர் அன்பர் பசுவையே தெய்வமாக ஒரு நாள் வணங்கி கொண்டிருந்தவர் பசுவுக்கெல்லாம் விசேட பூஜை செய்து பசுவுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து வழிபாடு செய்துவிட்டு பசுவை கேட்டார் பசுமாடே என் குலதெய்வமே கோமாதா நீதான் எனக்கு வழி சொல்ல வேண்டும் என்று அப்போது பசு சொன்னது நீ அன்னத்துக்குள்ளே மறைந்து இருந்தாயானால் யமதூதர்களாலே உன்னுடைய உயிரை எடுக்க முடியாது இதுதான் இதுக்கு நல்ல உபாயம் அன்னபூரணியை மீறி எந்த கடவுளும் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற அன்னபூரணி அடுத்த ஒரு தர்மம் அதனாலே தான் முன்னேவர்கள் அன்னபூரணியை வணங்கி அன்னத்தை கும்பிட்டு எந்த ஒரு காரியத்தையும் முன்பு செய்தார்கள் அவ்வளவுக்கு அன்னபூரணி மிகவும் முக்கியமானவர் அவை அன்னபூரணியை நீ வணங்கி அன்னபூரணுடைய அனுக்கிரதத்தோடு அன்னபூர்ணிக்குள்ளே நீ புதைந்து இருந்தாயானால் அந்த நேரத்திலே யமது உதர்கள் உன்னுடைய உயிரை எடுக்க முடியாது அந்த நேரம் தப்பிவிட்டால் நீ தப்பித்து விடுவாய் என்று பது சொன்னது உடனே கிடாரங்கிடாரமாக சோறுகளை அவித்து அந்த சோரை ஆற வைத்து விட்டு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னார் ஒரு பாயிலே தான் படுத்து கிடக்க தனக்கு மேலே சோற்றை கொட்டி மூடிவிடுமாறு அதே நேரம் மூச்சு குழலுக்குள்ளே குழாய் வைத்து மூச்சு போவதற்கு ஒரு வழியை விட்டு விட்டு பிச்சைமெல்லாவற்றையும் மூடிவிடச் சொல்லி அதன்படி பிள்ளைகள் எல்லோரும் தந்தையாரை பாயிலே கிடத்தி மேலே சோரால் மூடி அந்த நேரத்திலே அவர்கள் கோமாதாவை பிரார்த்தனை பண்ணி தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் யமதுதர்கள் பாசக்கயிற்றோடு வந்தார்கள் குறிப்பிட்டவருடைய உயிரை எடுக்க முடியவில்லை அவர் அன்னபூரணிக்குள் இருக்கிறார் அன்னபூரணியை போய் உயிரை எடுக்கிற சக்தி யமதூதர்களுக்கு இல்லை அவர்கள் போய் யமதர்மராஜாவுக்கு சொன்னார் யமதர்மராஜா சொன்னார் அந்த உயிரை எடுக்க முடியாது தானும் அன்னபூரணிக்கல் இருப்பதால் எடுக்க முடியாது என்று சொன்னார் இவ்வாறு இந்த வழியை பசு கோமாதா சொன்னதால் அதை எல்லாரும் பின்பற்றத் தொடங்கிய போது சிவபெருமான் கொடுத்த பணியை யமதர்மராஜாவாலே சரியாக செய்ய முடியவில்லை அந்த பணி இறைவனாலே அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்போ இறைவனிடம் போய் சங்கரா சூலபாணிய மங்கள உபாம் லிங்கசுரூபாசரணம் சரணம் உமையொரு பாகாசரணம் திரியம்பகாசரணம் சரணம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டு சிவனுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி யமதர்மராஜா சொன்னார் சுவாமி நீங்கள் சொன்னது மாதிரி உயிரை எடுக்க முடியாமல் இருக்கிறது இந்த பசுக்கள் எல்லாம் பேசுகின்றன அவை முன்கூட்டியே நாங்கள் வருகிற செய்தியை சொல்லிவிடுவதால் உயிர்களை எடுக்க முடியவில்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை சுவாமி உங்கள் கடமையை சரியாக செய்யாத கவலை இருக்கிறதுக்கு வழி நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இப்படி கேட்ட உடனே சிவபெருமான் என்ன செய்தார் என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி இவ்வளவிலே இந்த உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மிளராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம்